எண்ணாகமும் 16:32-33 வசனங்களை வாசிங்க. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விளங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோடைய பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். பாருங்க, இங்க ஒரு மனுஷனை குறித்தும் அந்த மனுஷனோடு சேர்ந்த மற்ற ஜனங்களை குறித்தும் தொடர்ந்து வாசிக்கும் போது 250 பேர் உண்டு அப்படி சொல்லப்பட்டு, அவங்க அக்னி வந்து அவங்க பட்சித்தது என்று சொல்லப்பட்டு, இவங்க செய்த தப்பு என்ன? தேவ மனுஷனுக்கு விரோதமாக அல்லது ரட்சிக்கப்பட்டதான ஜனங்களுக்கு விரோதமாக சிலருக்கெல்லாம் வாயை வச்சு சும்மாவே இருக்க முடியாது. அடுத்தவங்கள சும்மா குறைச்சிடுது. ஏ, எங்கிட்ட பரிசுத்தம் இல்லையா, நாங்க உங்களையும் குறைஞ்சவங்களா? நிறுத்து பாக்குறது, குறை சொல்றது. எப்படி அந்த வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. அநேக தொலைஞ்சி நாசமாய் போயாச்சு. ஏன்னா இந்த கண்ணு தன்னை பார்க்க முடியல, சும்மா அடுத்தவங்களை பார்த்துட்டு அவ எதுக்கு அங்கங்க போயிட்டு இருக்கா, இவன் எதுக்கு இதுக்கு போறான், அவன் எதுக்கு அது செய்யிட்டு இருக்கான், சும்மா அந்த கண்களை அடுத்தவங்களையே பாக்குறது. இங்க இந்த கோராக என்ன, மோசையே பார்த்து என்ன சொல்றாரு, ஒன்னே காட்ட நாங்க பரிசுத்தில குறைஞ்சவங்களான்னு. குறை சொல்லக்கூடியதான மனுஷர்களாக இருக்கிறாங்க. அந்த குறை சொல்றதுக்கு ஒத்து ஊதுறதுக்கு 250 பெரிய நபர்கள் இருக்கிறார்கள். இங்க அநேகர் உண்டு. எப்படி முன்ன பின்ன என்னன்னே தெரியாது. யாராவது யாரையும் குறை சொல்லுவாங்க, அதை கேட்காம போகலான்னு இருந்தா போக மாட்டாங்க. அவளுக்கு அதுக்கு சாதகமா இருந்துச்சுவாங்க. ஆமா ஆமா, நீ சொல்ல சரிதான், இந்த ஆளு சரியில்லை, இவங்க தான் சர்டிபிகேட் கொடுக்குறது. அடுத்தவங்களை குறை சொல்றது, அடுத்தவங்களை வாய்க்கொந்தபடி பேசுறது, தெளிவா சொல்ல அதுக்கு மகா பெரிய ஒரு பாவம். இங்க இந்த கோராகு நிலம் அப்படியே பிளக்குது. அவருடைய எல்லாமே எல்லாரும் சேர்ந்து அப்படியே உள்ள போய் இறக்குறாங்க. என்னையா அந்த மனுஷன் தப்பு பண்ணுனா, என்னையா அந்த ஒரு மனுஷன் தப்புனா, குறைச்சனும் குற்றம் பிடிச்சான், வீண் வார்த்தைகளை பேசினான், பொய்யாய் கடிந்து கொண்டான். தப்பு பண்ணாத மனுஷன் நிலம் அப்படியே பிளக்குது. இனி பாவம் செய்யாத, அதிக கேடு உனக்கு வரும். நீங்க நினைப்பீங்க ஒண்ணும் வராது. உங்க வாழ்க்கையில எத்தனை பேருக்கு வாழ்க்கையில அடியும், நிம்மதி இல்லாத வாழ்க்கையும், சமாதான கேடு நிறைந்த வாழ்க்கையும் நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. ஒரே ஒரு காரணம் தான் வாய், ஒரே ஒரு காரணம் தான் அந்த நாவு, ஒரே ஒரு காரணம் தான் வீண் வார்த்தைகள், ஒரே ஒரு காரணம் தான் குத்தி பேசுறது, ஒரே ஒரு காரணம் தான் அடுத்தவங்களை நிறுத்தி தூக்கி பாக்குறது. சரி, அந்த மனுஷன் தான் பேசுனா, 250 பேர் அவன் சொன்னதுக்கு தலையாட்டினாங்க. 250 பேர் அவன் சொன்னதுக்கு என்ன செய்தாங்க, கூட இருந்து ஜால்ரா போட்டாங்க. அந்த 250 பேருக்கு நிலைமை என்ன தெரியுமா, அக்னி வானத்திலிருந்து இறங்கி வந்து அப்படியே பச்சுது. அதை வாசிங்க, 35. அக்னி கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. பாருங்க, அக்னி கர்த்தருடைய சன்னிதானத்தில இருந்து, கர்த்தருடைய சன்னிதானத்தில இருந்து அது என்ன செய்யறது, வந்து அந்த 250 பேரை பட்சித்து போட்டு. அநேகர் உண்டு. சிலருக்கு சுய புத்தி கிடையாது, சிலருக்கு கிறித்தரவ புத்தி இருக்கும். அந்த கிறித்தரவ புத்தி பிடிச்சவங்க நினைச்சுவாங்க, அடுத்தவங்களை குறைச்சிட்டே இருப்பாங்க. இந்த சுய புத்தியும் கிடையாது இந்த மக்கள் நினைச்சுவாங்க, இவங்க கூட சேர்ந்து ஆமா நீ சொல்லதெல்லாம் சரி சரி சரிம்பாங்க. அவங்களே ஆண்டவர் விட்டாரா, அவங்களே ஆண்டவர் விட்டாரா, தீ அப்படியே எரிச்சு போட்டது. கொஞ்சம் பயப்படுங்க, கடைசி காலம் உங்களை ஆண்டவர் ரட்சித்தது ஒரே ஒரு காரணத்துக்காக, உங்களை ஆண்டவர் இலவசமாய் விடுவித்தது ஒரே ஒரு காரணத்துக்காக. இனி பாவம் செய்யாமல் ஜீவித்து இந்த உலகத்துல பாவம் இல்லாமல் வாழ முடியும், இந்த உலகத்துல பாவம் இல்லாமல் வாழ முடியும். அதற்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் தான் இயேசு என்று இந்த உலகத்திலே காண்பிப்பதற்காக சாட்சியாக இருக்கவங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா.